ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய நிலங்களை வாங்குறப்ப எந்த மாதிரி விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தகவல் தேடல். சென்னையில் இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் சிஎம்டிஏக்கு கீழேயும், சென்னை தவிர மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே டிடிசிபி கீழேயும் தான் வருது. ஆனால் கடற்கரை நிலங்களை வாங்குறதுக்கு இந்தியா கவர்மெண்ட் என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் கடற்கரையோட ஹை டைடு லைன் அந்த லிமிட்லேருந்து 500 meters வரைக்கும் வரக்கூடிய இடங்களை ஹோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அதாவது கடலோர ஒழுங்குமுறை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறு, சிற்றோடைகள், பேக் வாட்டர்ஸ் இருக்கக்கூடிய கரையிலேருந்து 100 meters வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களை வந்துட்டு ஹோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் சொல்லி அறிவிக்கிறாங்க. அதாவது கடலோர ஒழுங்குமுறை மண்டலம். இப்படி அறிவிக்கக்கூடிய ஹோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழேயும் அந்தந்த மாநிலங்கள் கண்ட்ரோலுக்கு கீழேயும் வருது. ஹச்டிஎல்ங்கிறது என்ன அப்படின்னா, கடல் அலை மேக்சிமம் எவ்வளோ தூரம் வந்து கடற்கரையை தொடுது அந்த லிமிட்டு தான் ஹை டைடு லைன் சொல்கிறாங்க. இதே வந்து கடல் அலை கடற்கரையில் எவ்வளவு கம்மியான தூரத்தில் தொடுதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க லோ டைடு லைன் அப்படின்னு சொல்கிறாங்க, எல்டிஎல். இந்த சிஆர்எஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் நம்பர் SO19 6th January 2011 ஒரு நோட்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணுறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைகள் குறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லா மாநிலங்களையும் அதை கலெக்ட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி இப்போ 2019 புதுசாக சிஆர்இசட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2011 நோட்டிஃபிகேஷனையும் சரி, 2019 நோட்டிஃபிகேஷனையும் சரி இந்த லிங்க்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கடல் அலை கடற்கரையோட மேக்சிமம் வந்து தொடுறது ஹச்டிஎல்னு பார்த்தோம். அதே மாதிரி கடல் அலை கடற்கரையில் மினிமமாக தொடுற இடத்த வந்து லோ டைட் லைன்றது பார்த்தோம், அதாவது எல்டிஎல். இப்போ இந்த ஹச்டிஎல் எல்டிஎல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்டர் டைடல் ஜோன் சொல்கிறாங்க. ஹோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் இதோட நோக்கமே கடலோர பகுதிகளையும் கடல் நீரையும் பாதுகாக்கிறது மட்டும்தான். இதை வந்து 4 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. CRZ1, CRZ2, CRZ3 அண்ட் CRZ4ன்னு சொல்லிட்டு நம்ம இதை இப்போ ஒன்றுன்னா பார்க்கலாம். CRZ1 வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, CRZ1A அண்ட் CRZ1Bன்னு சொல்லிட்டு. CRZ1Aன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் மற்றும் புவி சார்பியல் இடங்களை தான் சொல்கிறாங்க. அதாவது என்னன்னாக்க மேங்க்ரோஸ் டீ இருக்கிற இடங்கள், பவளப்பாறைகள் இருக்கிறது, அப்புறம் மணல் மேடு இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆமைகள் கூடு கட்டும் இடங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து CRZ1Aல கொண்டு வராங்க. அதே மாதிரி CRZ1Bங்கிறது என்னன்னாக்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஹை டைட்லைன், லோ டைட்லைன், இது ரெண்டுக்கு இடைப்பட்ட இன்டர் டைடல் லைனை தான் வந்துட்டு அவங்க CRZ1Bல கொண்டு வராங்க. இந்த CRZ1 ஏரியா முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்தந்த மாநிலங்களோட கண்ட்ரோலில் மட்டும்தான் வருது. அதில் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. இந்த CRZ1க்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. CRZ2 வந்துட்டு லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அனுமதி பண்ணுறாங்க. அதுவும் அந்தந்த மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டோட தான் பண்ண முடியும். எதை தான் அனுமதிக்கிறாங்க, எதை தான் அனுமதிக்கலை அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம். கடற்கரையோரமாக எந்த விதமான இடையூறு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலங்களையும் மற்றும் CRZ2 வரம்பில் வராத நிலங்களையும் தான் நம்ம CRZ3ன்னு சொல்கிறோம். CRZ3யை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, CRZ3A, CRZ3B. CRZ3Aங்கிறது என்ன அப்படின்னா, 2011 மக்கள் தொகை கணக்குப்படி 1 சதுர கிலோமீட்டருக்கு 2161 பேர் இருக்காங்க அப்படின்னா அது CRZ3Aல வருது. இதில் பார்த்தீங்கன்னாக்க ஹை டைட் லைன்லேருந்து 200 meters வரைக்கும் நோ டெவலப்மெண்ட் ஏரியான்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதேமாரி CRZ3Bல பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்குப்படி 1 சதுர கிலோமீட்டருக்கு 2161 பேர் கீழே இருக்காங்க அப்படின்னா அது வந்து CRZ3Bல வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹை டைட் லைன்லேருந்து 200 meters நோ டெவலப்மெண்ட் ஏரியான்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. CRZ4ங்கிறது ஃபுல்லாகவே தண்ணி இருக்கக்கூடிய இடங்களை தான் சொல்கிறாங்க. CRZ4Aங்கிறது கடலோட லோ டைட் லைன்லேருந்து கடல் உள்ளக்க 12 nautical miles தூரம் வரைக்கும் அது CRZ4Aல வருதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி CRZ4Bங்கிறது லோ டைட் லைன்லேருந்து ஆப்போசிட் சைட் ஆஃப் த பேங்க் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து CRZ4Bன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஹோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ இண்டஸ்ட்ரி செட் பண்ணக்கூடாது, மேனுஃபேக்சரிங் ஆயில் அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது, ஃபிஷ் ப்ராசஸிங் யூனிட் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு 11 வகையான விஷயங்களை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஹோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் என்னென்ன ஆக்டிவிட்டி அலோவ் பண்ணுறாங்கிறத பற்றி பார்க்கலாம்.
சிஆர்எஸ் அட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஆக்டிவிமே அலோவ் பண்ணல, எக்ஸப்ட் டூரிசம் ஆக்டிவிட்டீஸ்க்காக நீங்க ஒரு சில இது பண்ணலாம், அதுவும் அவங்களோட அப்ரூவல் தான் பண்ணணும். சிஆர்எஸ் அட் டூல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆஃபீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலோவ் பண்றாங்க, அதுவும் டிடிசிபி சிஎம்டிஏ அப்ரூவலோட தான். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க ரெசிடென்சியல் லேண்டு தான் நம்ம ஹை டைட் லைன் வந்து 500 meters அப்புறமா தான் கட்டுறதுக்கு அலோவ் பண்றாங்க. அதுலேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஏரியாக்குள்ளே தான் வீடு கட்டணும். ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னால் உங்களோட நிலத்தில் எவ்வளவு நிலத்தில் நீங்கள் வீடு கட்டணும், எவ்வளவு நிலத்தை நீங்கள் ஃப்ரீயாக விடணுங்கிறது தான் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். ஆனால் ரிசார்ட்ஸு, ஹோட்டல்ஸு, டூரிசம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஹை டைட் லைன்லேருந்து 200 to 500 meters அலோவ் பண்ணுறாங்க. இதை மீறி ஹை டைட் லைன்லேருந்து 200 meters உள்ளே கட்டியிருந்தாங்க அப்படின்னாக்க அதெல்லாம் சிஆர்இசட் வயலேஷனில் வரும். அப்படி இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், ஹோட்டல்ஸ் எதாக இருந்தாலுமே இடிச்சிருவாங்க. அப்படி தான் கேரளாவில் சிஆர்இசட் நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணாமல் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் ஒரு 400 மாடி அப்பார்ட்மெண்ட் கட்டினாங்க. அதை வந்து கவர்மெண்ட் வயலேஷன் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு முழுசாக இடிச்சிட்டாங்க. சிஆர்இசட் டூவில் நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த அனெக்ஷர் 3ல கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை படித்து தெரிஞ்சுக்கங்க. இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காமல் தகவல் தொடர்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிஆர்இசட் 3ல ஹை டைட் லைன்லேருந்து 200 meters வரைக்கும் இருக்கக்கூடிய நான் டெவலப்மெண்ட் ஜோனில் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் அலோவ் பண்ணலை. ஆனால் அங்கே ஏற்கனவே அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட சில பில்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம், அதை வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், கரெக்டான எஃப்எஸ்சியோடு நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டெம்பரரியாக சில டாய்லெட்ஸ் கட்டுறது, வாஷ்ரூம் கட்டுறது, சேஞ்ச் ரூம் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஹோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பர்மிஷனோட நீங்கள் பண்ணிக்கலாம். சிஆர்இசட் 3ல 200 meters அப்புறமா இருக்கக்கூடிய நிலங்களில் நீங்கள் ரிசார்ட்டோ இல்லை ஹோட்டல்ஸோ டூரிசம் டெவலப் ப்ராஜெக்ட்ஸோ நீங்கள் பண்ணலான்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த அனெக்ஷர் 3ல கொடுத்துருக்காங்க. அதையும் ஒருத்தர பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சிஆர்இசட் 3ல டெவலப்மெண்ட் ஏரியாவில் என்னென்ன பண்ணலாங்கிற விஷயங்களை இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை ஒருத்தர பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குயிக்கா ஒரு சம்மரி பார்த்துடலாமா? கடலால் கடற்கரையை எவ்வளோ தூரமாக வந்து தொடுதோ அதை ஹை டைட் லைன் அதாவது ஹஸ்டியல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடலால் கடற்கரையை எவ்வளோ கம்மியாக தொடுதோ அதை வந்து லோ டைட் லைன் எல்டிஎல்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் இன்டர் டைடல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஹை டைட் லைன்லேருந்து 500 meters வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களை ஹோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் சொல்லி அறிவிக்கிறாங்க. இது மாதிரி நீர்நிலைகள், குட்டைகள், குளங்கள் இந்த மாதிரி இடத்துலையுமே 100 meters வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களை ஹோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி அறிவிக்கப்பட்ட ஹோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் எந்த விதமான ரியல் எஸ்டேட் ஆக்டிவிட்டியும் ஹோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அத்தாரிட்டி நாலேஜ் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஹோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனை 4 விதமாக பிரிக்கிறாங்க. சிஆர்இசட் 1 சுற்றுச்சூழல் மற்றும் புவி சார்பியல் இடங்கள், இந்த இடத்துல வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே அலோவ் பண்ணல, எக்ஸப்ட் டூரிசம் ஆக்டிவிட்டிக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. சிஆர்இசட் 2ங்கிறது ஹை டைட் லைன்லேருந்து 500 meters அப்புறமா இருக்கக்கூடிய நிலங்கள் தான் ரியல் எஸ்டேட் அலோவ் பண்ணுறாங்க. ஹை டைட் லைன்லேருந்து 200 meters to 500 meters பார்த்தீங்கன்னா ஹோட்டல், ரிசார்ட்டு, டூரிசம் ப்ராஜெக்ட்டை அலோவ் பண்ணுறாங்க. சிஆர்இசட் 2 வரம்பில் இல்லாமல் எந்த விதமான இடையூறு இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களை தான் சிஆர்இசட் 3ன்னு சொல்கிறாங்க. இதில் 2011 மக்கள் தொகை கணக்குப்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2161 மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து சிஆர்இசட் 3A ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2161 மக்கள் கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை சிஆர்இசட் 3B சொல்லி பிரிக்கிறாங்க. இதில் ஹை டைட் லைன்லேருந்து 200 meters வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களை வந்துட்டு நான் டெவலப்மெண்ட் ஜோன் அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம எந்த விதமான ரியல் எஸ்டேட் ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. சிஆர்இசட் 4ங்கிறது டோட்டலாக வாட்டர் ஏரியா தான். கடல் அலையிலேருந்து ஒரு 12 nautical miles வரைக்கும் சிஆர்இசட் 1 சொல்கிறாங்க. அதே மாதிரி கடல் அலையிலேருந்து ஆப்போசிட் பேங்க் வரைக்கும் இருக்கக்கூடியதை சிஆர்இசட் 4B சொல்கிறாங்க. ஸோ சிஆர்இசட் 4ல வந்து நம்ம எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காமல் தகவல் தொடர்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.